வணக்கம். இப்போ டபுள் க்ரோஸ் என்னண்டு பின்னு பார்ப்போம். முதல் செயின் பின்னி பழகினாங்கள். முதல்ல எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கு முதல்ல முடித்து போட்டு தரோங்க, இல்லைன்னா எல்லாம் கலண்டு வந்துடும். முடித்து போட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு 10 செயின் பின்னப்பேன். டபுள் க்ரோஸுக்கு 2, 3, 4, 5, 6 7, 8, 9, 10 இப்போ இதுதான் எனக்கு 10 இவ்வளோ தான் நீட்டு. இப்போ டபுள் க்ரோஸே பின்னுறேன், டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 செயின் பின்னவேன், 1, 10. ஏன் இந்த எக்ஸ்ட்ரா 2 செயின்டா, இது இப்படி இந்த பக்கத்துக்கு திரும்பும் 2வது வரைக்கும். 1, 10, 1, 10. இப்போ 3வது இதுக்குள்ளே கொடுத்து, அதாவது 3வது செயினுக்குள்ளே எக்ஸ்ட்ரா பின்ன 2 செயினுக்கு அடுத்த 3வது செயினுக்குள்ளே இப்படி கம்பியை கொடுத்து, இப்படி திருப்ப அந்த கம்பியை அந்த 3வது இதுக்குள்ளால் அப்படி எடுத்துக்கொண்டு வரணும். எடுத்துக்கொண்டு வந்தால் 1, 2, 3 கம்பியில் வந்து 3 லூப் இருக்கும். திரும்ப கம்பியில் இப்படி நூலை எடுத்துக்கொண்டு வந்து இந்த முதல் ரெண்டு லூப்பு காலையும் விட்டுட்டு எடுக்கணும். எடுத்தோன்னா அப்புறம் கம்பியில் திரும்ப 2 செயின், 2 லூப் இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளால் அப்படி கொடுத்துடுப்பேன். இதுதான் டபுள் க்ரோஸு. அப்போ அடுத்த பின்னா இப்படி எடுத்து அடுத்த பக்கத்து இதுக்குள்ளே அப்படி எடுத்து இதுக்கால் அப்படி கம்பியை கொடுத்து திரும்ப நூலை இதுக்குள்ளால் எடுத்து திரும்ப அப்படி கம்பியில் நூலை கொழுவி 2 லூப் அதுக்கால விட்டு இப்படி எடுத்து இப்படி இப்படி கம்பியில் சுற்றி எடுத்து பக்கத்து செயினுக்குள்ளே இப்படி கொடுத்து திரும்ப அப்படி நூலை கம்பியில் கொழுவி அதுக்குள்ளால் எடுத்து இப்படி 2 லூப்பை விட்டு திரும்ப 2 லூப்பை விடணும். இதுதான் டபுள் க்ரோஸு. இப்படி எடுத்து பக்கத்து செயினுக்குள்ளே பக்கத்து செயினுக்குள்ளே கொடுத்து இப்படி எடுத்து 2 விட்டு இப்படியோ ஒரு செயினுக்குள்ளேயும் இப்படி கொடுத்து எடுத்து 2 அதுக்குள்ள விட்டு விடணும். ஒவ்வொரு செயினுக்கும் பின்னணும் 10 டபுள் க்ரோஸே வரும். இப்படி எடுத்து இதுக்குள்ளால கொடுத்து ஸ்டார்ட்டுக்கு இப்படி பின் 2 பின்னி பழகிட்டோம்னா அப்புறம் டிசைனுகள் எத்தனை வேணும், எத்தனை செயின் பின்னணும், எத்தனை இதுண்டு பிறகு பின்னி பழகலாம். இப்போ கடைசி செயினுக்குள்ள 10வதுக்கு புதுமையாக அப்போ பின்னிட்டு இப்போ வந்து அடுத்த வரி பின்னில் இப்போ 10 செயினும் பின்னியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த செயின் அடுத்த வரி என்னென்னா 1, 10 செயின் பின்னணும். பின்னிட்டு இப்படியே இதை இப்படி இந்த பக்கம் திருப்பிட்டு முதலாவதுக்கு நேராக 2 செயின் வந்துட்டு இப்போ அடுத்ததுக்குள்ள இதுக்குள்ள பக்கத்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முதலாவது 2 செயின், இது 2வது பக்கத்து இதுக்குள்ள அப்படி கொடுத்து இப்படி எடுத்து அப்படி பின்ன அது மாதிரி பக்கத்து இதுக்குள்ள கொடுத்து இப்படி எடுத்து அப்படி பின்ன அப்படி கொடுத்து அப்படி எடுக்க இப்படி ஒவ்வொரு அந்த செயின் இதுக்குள்ளேயும் ஓட்டைக்குள்ளேயும் கொடுத்து
പിന്നെ ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் பின்னியாச்சு. இப்போ கடைசி அந்த ரெண்டு செயின் சார்ட்டில் அதில் மேல் பக்கத்துக்கும் கொடுத்து பின்னணும். இப்போ உங்களுக்கு இப்போ டவுட்டு சரியாக நேராக பின்னுற டவுட் என்றால் நீ பார்க்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து, கீழுக்கு பத்து மேலுக்கு பத்து அப்படின்னு இருக்கு. இப்போ திருப்ப ஒன்று ரெண்டு செயின் பண்ணி இப்படி திருப்பி ஒரு வளமை மாதிரி ஒரு அங்கே அலுவலகத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சதுரம் போகணுமோ அவ்வளோத்துக்கு பின்னலாம் அப்படின்னு அப்படின்னுட்டுக்கு உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஒன்று ரெண்டு அந்த ரெண்டாவது செயினுக்கு மேலுக்கு கொடுத்து பின்னுறது. இப்போ அடுத்த வரி பின்ன போகிறீங்களா, ரெண்டு செயின் பின்னி இப்போ வளமையாக பின்னின மாதிரி இப்படி பின்னுற. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமான இது ரெடி. இப்போ நீங்கள் தொடர்ந்து புற திரும்ப பின்ன போகிறீங்க கண்டினியூவான இந்த நூலை இழுத்து நல்லா இழுத்து போட்டு விட்டால் கலந்து வராது. இல்லை இதோட கட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நிப்பாட்ட போ என்ன வெட்ட போகிறீங்க இவ்வளோ காணும்னு சொன்னால் இந்த நூலை சின்னனாக வெட்டி போட்டு இதை வெட்டி போட்டு இந்த குள்ளால் கொடுத்து இப்படி இழுக்கணும். இழுத்து விட்டால் இது டைட் ஆகிடும், கலராது. இதை வெட்டணும், கலராது. மிச்ச நூலை அப்படி உள்ளுக்கு செறிய விடணும். கொஞ்சம் கொஞ்சம் நூலாக இருந்தால் அதை உள்ளுக்கு இப்படி செறிய விட்டிங்கன்னா சரி வெளியில் தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த நூலையும் இதுக்குள்ளே வச்சு செறிய விடணும். ஊசியால் நல்லது கம்பியாலையாவது இப்படி கொழுவி இழுத்து களை கொடுத்து கொழுவி இழுக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து டபுள் குரோசே, இதேமாரி ஹாஃப் டபுள் குரோசே, சிங்கிள் குரோசேன்ட்டு இப்படி நிறைய இருக்குது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய் பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.